உங்களுக்கு சமாச்சார் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். நம்ம பக்கத்து வீட்டு இப்ரஹிம் மகன் அமீர் இல்ல, மிலிட்டரியில சேர்ந்துட்டானா? இன்னைக்குதான் உங்க வீட்டுக்கு லெட்டரே வந்திருக்கு. வெரி குட், அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் பாய், அவருக்கு மிலிட்டரியில கூட சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சிருப்பார். என்ன ப்ரமோஷன் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? பேச்சாரா, அந்த குடும்பத்துக்கு அவன் ஒரே பிள்ளை. இப்ப அவன் எங்க போயிட்டான்? பட்டாளத்துல தானே சேர்ந்திருக்கான். என்ன இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்தான வேலையாச்சுங்களே. நாய் குலாபி நாய், இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரக்கூடாது. நீ ஒரு பஞ்சாபியுடைய மனைவி, உன் உடம்புல ஓடுறதும் வீர ரத்தம். நம்ம குலத்தொழிலே போர்மனில போராடி ஒண்ணு வெற்றி அடையணும், இல்லாட்டி வீர மரணம் அடையணும். தர்ம சமஜி, அந்த அதிர்ஷ்டம் எனக்கு தான் இல்ல, பக்கத்து வீட்டு ஹமீதுக்காவது கிடைச்சிருக்கேன்னு அவனை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். டாடி, என்னம்மா என்ன இன்னைக்கு லேட்டு? ஒண்ணுமில்ல டாடி, இன்னைக்கு நியூஸ் கேட்டீங்களா? ரொம்ப ஹாட் நியூஸ். என்ன விஷயம்? நம்ம பார்டர்ல எதிரி படைகள் நுழைஞ்சிட்டாங்களாம், போர் தொடங்கியாச்சு. வெரி குட், வெரி குட். பாத்தியா குலாபி, நான் சொல்லல அந்த ஹமீத் பெரிய அதிர்ஷ்டக்காரன், அவன் பட்டாளத்துல சேர்ந்த உடனே அவருக்கு வீர சாகசம் செய்ய சான்ஸ் கிடைச்சிருச்சு. போட்டு இவங்களா இருக்காங்களே பாக்குறீங்களா? தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புது பிசினஸ் பத்தி இப்பதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சொல்லுங்க. இல்ல சார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்ல சார், இது உங்ககிட்ட பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம் சார். நம்ம பிசினஸ்ல ஒளிவு மறைவே கிடையாது, சும்மா சொல்லுங்க சார். புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சோமே. எஸ். அந்த ஆளு பெரிய ஃப்ராடா சார். அவன் பண்ண கான்ட்ராக்ட் எல்லாமே ஃபோர்ஜரியா சார். எல்லாம் போய் கையெழுத்து. அவன் இப்ப இன்டர்நேஷனல் போலீஸ் தேடிட்டு இருக்கான் சார். ஆளு தலைமுறை வேட்டான் சார். என்ன செய்யறது கண்ணெல்லாம் இருக்கிட்டு என்ன உள்ள கூட்டிட்டு போ. டாக்டர் கூப்பிட்டுங்களா? கௌரி, என் நிலைமையை பாத்தியா? ஏறெடுத்த பார்வையும் எடுத்தறிஞ்ச பேச்சும் எல்லாத்தையும் பார்த்து நான் சிரிப்பனே. இப்ப இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே. இத பாருங்க, இது வரைக்கும் நீங்க யார நம்பி வாழ்ந்தீங்க? உங்க கையை ஒண்ணுதானே நீங்க கர்ணம் போட்டீங்க. உங்க திறமை, ஆற்றல், அறிவு எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சே தவிர குறைஞ்சில்லைங்க. என் புருஷன் மனசு வச்சா எத்தனையோ புது சந்தர்ப்பங்களை அவரால உருவாக்க முடியும். எனக்கு வயசாகி போச்சு கௌரி. முன்ன மாதிரி இள ரத்தமா இருந்தா 50 லட்சம் தான், 50 கோடி போனாலும் ஆசிர மாட்டேன். இந்த வண்டி ஓடி ஓடி அழுத்து போச்சே, என் எதிர்காலத்துல நினைச்சா எனக்கு பயமா இருக்கு கௌரி. இது வரைக்கும் நாம மனசால கூட யாருக்கும் தீங்க நினைக்கிறேன். நெருப்பா எரியற சூரியனே, பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற மேகம் கொஞ்ச நேரத்துக்கு மறக்கலையா? அப்படித்தாங்க, இது நமக்கு மேல நம்மையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எந்த காலத்திலையும் உங்க குடும்பத்தை தெருவில் நிறுத்தாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தியே நீதான். என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும், உன் மூச்சு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா என் பொண்ணோட கல்யாணம், ஐயோ, 100,000 ரூபாய் ரொக்கமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கனே, என்ன செய்வேன்? இந்த நேரத்துல நான் எங்க போவேன்? அதுக்காக நீங்க எங்க உடம்பு அரட்டிக்கிறீங்க? சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க தானே? சொன்னா கேட்டுக்க மாட்டாங்களா? சொந்தத்தை விட்டா கொடுத்துருவாங்க. நீர் அடிச்சு நீர் விலகமா என்ன? என் சொந்தக்காரன் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயமா என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான். என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான்ல. மேற்கு முனையில் எதிரிகளின் துருப்புகளுக்கும் நமது படை வீரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடைபெறுகிறது. நமது வீரர்கள் பாரதத்தின் மண்ணில் ஓரடி நிலத்தை கூட பகைவனுக்கு விடமாட்டோம், எதிரியின் கழுத்தை முறித்து பாரத தாயின் நெற்றியில் ரத்த தலகம் விடுவோம் என்ற உறுதியோடு தொடர்ந்து போர் புரிகின்றனர். நமது டேங்க் படையைச் சேர்ந்த வீரர்கள் எதிரிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வெகு வேகமாக முன்னேறி செல்கிறார்கள் என்று கடைசியாக வந்த செய்தி கூறுகிறது.
இத்துடன் தமிழில் செய்தி முடிவுற்றது. ஜமீலா, ஜமீலா, தாய்நாட்டை காப்பாத்துறதுக்காக நம்ம வீட்டில இருந்து ஒரு வீரம் போயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அந்த வீர மகனை பெத்த தாய் இல்லையா நீ? அவன் தன் தாய்நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமை சரிவர செய்யணும்னு அல்லாஹ் வேண்டி. என்னப்பா சொல்ற? இந்த மாதிரி மேனேஜர் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். அந்த பார்ட்டி மேல அவனுக்கு சந்தேகம் இருந்தா பார்ட்டியை மாத்திடு. நம்ம பிசினஸ்க்கு நாளையும் தான் முக்கியம், புரியுதா? கரெக்டா ஹேண்டில் பண்ணு. ஆமா ஆமா ஐயா, சின்னம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருக்கு? சுந்தரி அம்மாவுக்கு. போ. என்னங்கது? உன் மகளுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? ஹமீத் கிட்ட இருந்து. போர் முனையில இருந்து எழுதியிருக்கிறார். சந்தி வந்திருக்கீங்க. சந்தியா? இப்ராஹிம் பாய். பாய், உங்க மகன்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. பாய், இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்க பாலத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக. ஆமா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலைன்னா என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. பாய், என் மகனையும் உங்க மகனையும் இணைச்சு ஏதோ இருக்கக்கூடாத சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சு. நானும் அதை மடத்தனமா உண்மைன்னு நம்பி அன்னையிலிருந்து உங்க மகனை வெறுக்க ஆரம்பிச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய், போர்முனையிலிருந்து உங்க பையன் என் மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், படிக்கட்டுமா? அன்பு தங்கை சுந்தரிக்கு வாழ்த்துக்கள். போர்முனைக்கு போய் கொண்டிருக்கிறேன். இங்கு ஊரெல்லாம் ஒரே கோலாகலமாக இருக்கிறது. காரணம், இன்று ரக்ஷாபந்தன நாளாம். அது இங்கே பெரிய திருநாள். இந்த நல்ல நாளில் வடநாட்டு சகோதரிகளெல்லாம் தங்களின் சகோதரர்களுக்கு ராக்கி என்ற காணிக்கையின் உரை கங்கணமாக கையிலே கட்டுகிறார்கள். டேங்கிலே போய்க் கொண்டிருந்த என்னை நிறுத்தி ஒரு பஞ்சாபி சகோதரி என் கையில் நூலை கட்ட வந்தாள். நான் விளக்கம் கேட்டேன். அவள் சொன்னாள், காணிக்கை நூலாலே கட்டப்படுகிற சகோதரர்கள் எங்கள் கற்புக்கு பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள். எங்கள் கற்பை காக்க தங்களின் உயிரையும் பணைய வைக்க தயங்க மாட்டார்கள். இப்படி ஒரு சத்திய பந்தம் இந்த நாளில் உருவாகிறது. உடனே எனக்கு ஒன் நினைவுதான் வந்தது. ஒரு கயிற்றை வாங்கி என் கையில் கட்டிக்கொண்டேன். இந்த நல்ல நாளில் அண்ணன் தங்கைக்கு பரிசு கொடுக்க வேண்டுமா? என் பாக்கெட்டில் இருந்த 100 ரூபாயை உனக்கு இதோடு அனுப்பியிருக்கிறேன். நான் போகின்ற இடத்திலே எனக்கு பணம் தேவையில்லை. அவசரமாக புறப்படுகிறேன். நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. என் பிறந்த பொன்னாடி என்னை அழைக்கும் குரல் கேட்கிறது. அருமை சகோதரி, உனக்கு என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அண்ணன் ஹமீத். இவ்வளவு சகோதர பாசத்தை உள்ளத்துல தேக்கி வச்சிருக்கிற அந்த உத்தமனை தான் நான் சந்தேகப்பட்டேன். அவன் வந்தோடனே முதல்ல அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். ஒரு மனிதன் வாழ்ற காலத்துல அவனுக்கு நல்ல பேரே கிடைக்க என்ன மாதிரி சொல்றீங்க? அமீத் அல்லாவின் பாதத்தை அடைந்து என்ன
சக்தி உள்ளவனாச்சு. உனக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா ஒரு புரொடியூசரை வந்து என் கதையை வாங்கறதுக்கு அனுப்பு பார்ப்போம். இப்ப அனுப்பு, நான் உன்னை ஒத்துக்கிறேன். அண்ணன் கௌரிக்கடை செல்லமுத்து திருப்பதியவே வளைச்சு போட்டிருக்காருங்க. பணம் எடுக்க தகுந்தாப்புல உங்ககிட்ட எக்கச்சக்கமா கதை இருக்குன்னு ஹோட்டல் சுப்பையர் சொன்னாரு. அதான் பாத்துட்டு போகலான்னு வந்தோம். இருக்கட்டும் இருக்கட்டும். என்னுடைய கதைதான் வேணும்னு ஒட்ட கால நிக்கிறாங்க. ஐயோ தேவரே, கும்பிடுங்க கும்பிடுங்க. சரி, ஆழ்த்திக்காம கதைக்கு வாங்க. சொல்றேன், வில்லன் ஹீரோயின சுடப்பாரா. ஹீரோயினிய ஹீரோ காப்பாத்துறா. ஐயோ 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 ஐயோ, அத்தா வந்தே. வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே, ஏனோ அவசரமே என்னை அழைக்குவான் உலகே. என்ன கதை, என்ன நடிப்பு! 10 வருஷத்துக்கு உங்களை பார்த்திருந்தா உங்களையே ஹீரோ ஹீரோயினியா போட்டுக்கலாமே. லேட்டா ஆகுதுமே, வயசாகி போச்சு வயசாகி போச்சு. இப்ப கதைக்கு 10,000 ரூபாய் தரோம். என்ன சொன்னாருங்க? 10,000 ஓம் இந்தராஜாய மகாவம். பாத்தியா பெரிய ஊசி டாக்டர். ஓவியாதிகள் அவற்ற மறந்து கிடையாது. வாங்க. என்ன கோபாலு, நான் அண்ணீர்களா? நீங்க கொண்டாட்டி உளுந்து உளுந்து உச்சரிக்கிறீங்களே. மகனுக்கு கல்யாணமா இருந்தா உங்க மாதிரி ஜம்முன்னு உட்காரலாம். இப்ப அவரோட மகனுக்கு கல்யாணம். நீங்க ஒண்ணு பெத்த பிள்ளைல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நேருங்க வித்தியாசம். 106 மாசத்துல முதல்ல நிச்சயம் முடிச்சிடலாம். நேரம் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாளே நல்ல நாள். தைப்பூசம், மண்ணு தொட்டாலும் பொன்னா விளையன்னு சொல்லுவாங்க. அப்ப சரி, தட்டு தாம்பாளத்துல எடுத்து வைங்க. இந்த பாரு கோபால், நிச்சயதார்த்த சேலையை கூட 2,000 ரூபாய்க்கு எடுக்க சொல்லியிருக்கிறேன். 25,000 ரூபாய்க்கு கல்வெச்சின பிளஸ் பம்பாயில் வந்து வரவழைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் இன்னும் மதராசுக்கே வரல. ஏவே கோபால, மாப்பிள வீட்டுக்கார சும்மா பிரமாதமா அடிக்கிட்டே போறாரு, நீ கம்மன் நிக்கிறிய. கோபால பத்தி எனக்கு தெரியாதா? பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சுருக்கமா சொல்லிட்டாரு, சீர் சிரத்தை எல்லாம் போரும் போருங்கிற அளவுக்கு பண்றேன். அதோட 100,000 ரூபாய் ரொக்கமா வரதட்சணையா தட்டுல வைக்கிற அளவு சொல்லிட்டாரு. சம்மந்தி வந்து என்ன வந்து கட்டு சம்மந்தி கொஞ்சம் இப்படி வரீங்களா? இதுல என்ன ஒளிவு முறைவு? 4 பேருக்கு தெரியணுங்கிறதா சபையை கூட்டி கல்யாணத்தை பண்றோம். சும்மா சொல்லுங்க சம்மந்தி. பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் பொண்ணை வைக்க போறதில்ல, பூவை தான் வைக்க போறேன். சொல்றேன், இப்ப இந்த 10,000 ரூபாய் செக் வச்சுக்கங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கெல்லாம் பாக்கி 90,000 ரூபாய் கொடுத்துறேன். கோபால் என்ன இது? அதான் சொல்லிட்டாரு, பூ வச்சிருக்கேன்னு. இவ்வளவுதானே உங்க சம்பந்தியோட மதிப்பு? ஐயா தயவு செஞ்சு எடுத்து வச்சு பேசாதீங்க. நான் நாணயத்தேன் சம்பந்தி. வியாபாரத்துல ஒரு சின்ன சிக்கல், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எப்பாடு பட்டாவது என் தலை அடமான வச்சாவது நான் பேசின தொகையை கொடுத்துறேன். முதல்ல காரியம் நடக்கட்டும். கோபால் இது நல்லா இல்ல, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பேசுறதுல நாணயமே இல்ல. இந்த காலத்துல நகை அடகு வச்சுட்டு பணம் காட்டாலே நாம நினைக்கிற தொகை கிடைக்கிறது இல்ல. நீ தலை அடகு வைக்கிறீங்களே, அது எப்படி நடக்கும்? ஐயா 4 பேருக்கு முன்னால என்ன கேவலப்படுத்தாதீங்க. இதனால நம்ம சொந்த விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக பித்தை கால குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டு நான் தலை முடிஞ்சு நடக்கணுமா? ஐயா சம்பந்தி, ஒரு காலத்துல நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தாங்கிக்க முடியாதவனா தான் இருந்தேன்.
என்ன செய்யறது, நான் பொண்ணை பெற்றவனாச்சே, எதையும் சகிக்கக்கூடிய சக்தி எனக்கு தானா வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்ற கேளுங்க, கோவில்ல மீனாட்சி கல்யாணம் நடத்துவாங்க பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கல்யாணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டவையானா? என்னுடைய நிலைமை இன்னைக்கு சரியில்லை, கொஞ்சம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. நீங்க கேட்டதெல்லாம் செய்யறேன். தயவு செஞ்சு பையனை காலி கட்ட சொல்லுங்க. ஒண்ணு செய், ஒரு 1000 or 2000 வேணும்னா நான் தர்றேன். ஒரு சின்ன இடமா உனக்கு தந்ததா பார்த்து உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு. சம்பந்தி, ஓங்கி அடிச்ச புயல்ல நில குறைஞ்சி விழுந்த ஆலமரம் மாதிரி நான் இருக்கிறேன். ஆசையோட வளர்த்து என் பொண்ணுக்காக 1000 தர வேணாலும் உங்க காலில் விழுகிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. ஐயா, என் பொண்ணுக்கு ஆடக்கத்து கொடுத்தேன், பாடக்கத்து கொடுத்தேன், இந்த பாவி அழக்கத்து கொடுக்கல. ஐயா, அழக்கத்து கொடுக்க போபா, உன் மகன் என்னைக்குமே அழக்கூடாது. பணம் தான் மனுஷன் காலில் உழணுமே தவிர மனுஷன் போய் பணத்து காலில் உழக்கூடாது. அதனாலதான் பகவான் எனக்கு லேட்டா இந்த பணத்தை கொடுத்தான் போல் இருக்கு. நான் கடை வித்த பணம் 10,000 ரூபா உன் சம்பந்த கிட்ட கொடுத்துட்டான். கடம்பட்டு கல்யாணம் பண்றமே நினைக்கிறியாப்பா? எங்க அப்பா ஏழுமலையானே குபேரங்கிட்ட கடம்பட்டு தான்ப்பா அவன் கல்யாணத்தை நடத்தினான். பரவாயில்ல, வச்சுக்காம ஒப்பால். இந்த இதுல 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள என் கடையினுடைய உரிமை பத்திரம் இருக்கு, வாங்கி. சிங்கு, இதுல ஒண்ணு தப்பு இல்ல கோபால். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவுதாம் நட்பு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் அதை படிச்சிருக்கேன். என் மகன் பேர்ல நான் போட்ட 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி. ஏன் சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? இந்த பாலிசி செல்லும். ஏன்னா என் மகன் இப்ப உயிரோட இல்ல. அத்தோட பேங்க்ல என் கணக்குல 20,000 ரூபாய் பணம் இருக்கு, அதுக்கும் செக் போட்டு வச்சிருக்கேன். அதையும் வாய்க்கங்க சம்பந்தி. பாய் கோபால், மனுஷன் தான் பணத்தை படைச்சான், பணம் மனுஷனை படைக்கல. ஜாம் ஜாம் நடத்து போய். நாயுடு சிங், உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மொழியில, மதத்துல, கலாச்சாரத்துல நாமெல்லாம் வேறுபட்டவங்க இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மண்ணுல பிறந்த புண்ணியம், உள்ளத்தால நாமெல்லாம் ஒண்ணுபட்டவங்கிறத இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோபால், மதமும் மொழியும் மனிதனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக உண்டானதா? இந்த வீட்டுல வளர்ந்த அந்த குழந்தை கண்கலங்கி நிக்கிறத பார்த்த பிறகு எங்களுக்கு ஒருபடி சாதம் உள்ள போகுமா? இல்ல நாங்க தான் மனுஷன்களா? மதம் வேறுபடலாம், ஆனா மனசு கூடவா வேறுபடும் கோபால், பாசம் கூடவா வேறுபடும். தகப்பன்னு நிக்கும் போது நீயும் ஒரு தகப்பன், நானும் ஒரு தகப்பன். ஆமா, வியட்நாமில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு விருதுநகர்ல இருக்கிற ஜனங்கள் ஏன் வேதனைப்படணும்? எங்கேயோ இருக்கிற பங்களாதேசத்துக்காக இங்க பிறந்த ஆறுமுகம் போர் முனையில ஏன் சாகணும்? தரையில இருக்கிற கால் அடிபட்டா தலையில இருக்கிற கண்கள் எதுக்காக கண்ணீர் வடிக்கணும்? இதெல்லாம் எதுக்காக நீ இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா, ரொம்ப பெருமைப்படுறேன். கோபால், சரி சரி, எதுக்கு வீண் போச்சு? அதான் சிநேகங்களா உதவி கொண்டுத்தாங்களே, மூத்தல இருந்தது கணக்கெல்லாம் பின்னால பாத்துக்கலாம். சொந்தக்காரங்களுக்குள்ள கணக்கு என்ன வேண்டி இருக்கு? எடியா கைய, யாரியா சொந்தக்காரன்? நீயா? இல்லையா? இல்ல, இது இருக்கிற முஸ்லீம், இந்த தெலுங்கர், இந்த பஞ்சாபி, இவங்க தான் என் சொந்தக்காரவங்க. இனிமே ஜென்மத்துக்கும் உறவு எனக்கு தேவையில்லை, போவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு நிலைமையை மறந்து பேசுற, இப்ப நீ என்ன உதவி தள்ளிட்ட, அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிளையே கிடைக்க விட மாட்டேன். காக்கிறத யாருகிட்ட பேசுறோங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசு. இந்த உலகம் உன்னோட முடிஞ்சிடலையா? இதே இடத்துல உன் கண் முன்னாலே என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுற பாத்தியா? நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க, இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், வேண்டுகோள் என்ன? யாச்சகம் பிச்சை கேட்கிறேன். என்ன கோபால்? வாங்க கூட. என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், செய்வீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க, சரின்னு சொல்லுங்க. நாயுடு, நாயுடு, அவரை என்னங்க கேக்குறது? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாதாரணமா லொடலொடம் நிறைய தேவையில்லாதெல்லாம் பேசுவார், ஆனா அவர் மனசு பேசும்போது வார்த்தை வராதுங்க, கண்ணீர் தான் வரும். ஏங்க, உங்க நிலைமைக்கு நாங்க தகுதியான்னு பாத்துக்கங்க. என் மகளுக்கு இதை விட உயர்ந்த சம்பந்தம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன்மா. அப்ப சரி, சுமாரே, இந்த விஷயத்த நான் யாரையும் தலையிட சம்மதிக்க மாட்டேன். என் மகன் நான் அவ்வளவு லேசா போச்சா? ஏன்பா, நீ என்ன கேட்ட மாதிரி நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குற, சம்மதிப்பியா? என்னய்யா, உனக்கு ஒரு மகன் இருக்கால? பஞ்சாப் சிங்க்கு ஒரு மகன் இருக்கால? நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தம் செஞ்சுக்க தயாரா? நாயுடு, என்ன நாயுடு, என் மகன் அவ்வளவு லேசா போச்சு, உங்க பொண்ணு என்ன அவ்வளவு வசதியா? நாயுடு, நீ எழுத்தாள இல்ல,
ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்க பாக்குறியா? சரியா, நான் சம்மதிக்கிறேன். அந்த சம்மத பாருங்க. எனக்கு தெரியுமே, எல்லாம் என் தலையில தான் வந்து விழுகும். கௌரி, என் மருமகளை கூட்டிட்டு வந்து மனையில உட்கார வை. சூரிகண்ணா, அக்கா. ஏனோ அக்காவா? இல்லை நோடோ, இனிமே நான் உனக்கு அக்கா இல்ல, சம்பந்தி. பழைய சம்பந்தி. யாயா தேடி தொலைக்கு வந்தால? இருந்தா விரட்டி விட்டுலான்னு பாக்குறேன். இந்த சம்பந்தம் நாம இன்னைக்கு முடிவு செஞ்சேன்னா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கே நீங்க உங்களுக்கு பரிசு போட்டீங்க. இந்த வளையல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணோட இந்த மங்களமும் உங்க வீட்டுக்கு வரணும் தான். இது இவ்வளவு நாளும் எங்க வீட்டிலேயே தங்கியிருந்தது. வாடா, திடீர் மாப்பிள்ள வா. அப்பா கோவாளு, இன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையிலே ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்கேன். உன்னை அப்படியே கட்டி முட்டம் கொடுக்கலாம் போல தோணுது. அடப்பாவி மனசாட்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எப்படிடா இருக்கேன்? நீ பாரு எப்படி இருக்கேன். ஏண்டா பாவி, அப்படியே இளமையோட கற்கடியாம இருக்கிய? எப்படி எனக்கு எதிரா நிறைய திரைய மூப்பல்லாம். நான் போய் பேசுறதில்ல, யாருக்கும் தீங்கு நினைக்கிறதில்ல. நான் தாண்டா ஆத்மா, இந்த உலகத்துல எனக்கு அழிவே கிடையாது. புரியுது புரியுது. இனிமே நானும் உன்ன போலவே இருக்க போறேன். புழுகிறான் புழுகிறான் புழுகிறான், யாராலையும் முடியாதுடா. முதல்ல உன் மனசை நீ சுத்தமா வச்சுக்க. பொண்டாட்டி உன்னே திரு திரு பாக்குறான். நான் வர்றேன். போயிட்டியா? மறுபடியும் எப்ப வருவேன்? சொன்னாரு அவனுக்கு என்ன மருந்து போடணும்? எனக்கு தந்தை பயத்தராடு. எனக்கு ஊசி போட்டே ஆகும்.